சொந்தமான மொழி தமிழ் மொழி. அதற்கும் ஏழாகட்டும் பல ஆண்டுகளாகட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த மண்ணே இது. வெள்ளிசை எப்படி ஆரம்பித்தது என்று சொல்லி சென்றார். ஒவ்வொரு கலைக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அது மண்ணோடு சேர்ந்த விஷயம். இன்னைக்கு பெருவாரியாக ஒரு மாவட்டத்தில் ஒருவர்களால் விருது வழங்கப்படுகிறது, அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கலைக்கு மட்டுமல்ல, நாட்டுப்புற கலைக்கு மட்டுமல்ல, கலைக்கு மட்டுமல்ல. நஞ்சி விவேகானந்தன் அவர்கள் சொன்ன போதே கலை அது நடனம் பாட்டு மட்டும் கலை அல்ல, ஞானிகளும் கலைதான் என்று சொல்லி சென்றார். நேரத்திலே ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பயன்படுத்துகிறேன். இன்றைக்கு சாப்ட்வேர் இன்ஜினியர், திருவாரிய சாப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களை காட்டிலும் போட்டு அவங்க வீட்டில் போய் அதை காட்டி அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு வீட்டில் ஃப்ரேம் பண்ணி பண்ணுவாங்க. அங்கீகாரம் தான் நம்ம எல்லாருமே முன்னெடுத்து பணம் இல்லை, பொருள் இல்லை, கைத்தட்டுகளும் பாராட்டுகள் தான் முன்னெடுத்து. அதனால தான் அம்மா ரெண்டு குழந்தைகளும் ஒருத்தர் கவர்மெண்ட்ல சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்க, பயணம் இல்லையா, மகள் டாக்டரா இருக்காங்க. ஆனால் விவேகானந்தன் அவர்கள் சொன்னது அவங்க தங்கத்தட்டையோ வரித்தட்டையோ எதிர்பார்த்தவர்களே, கைத்தட்டுகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். 25 பேருக்கு அவர்கள் வாழ்ந்துக்கு ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பாராட்டுகள். வேற எந்த அறக்கட்டளையும் செய்யாத விஷயங்களை தம்பி நாம அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் தேசியமும் தெய்வமும் சொன்ன ஐயா முத்துராமலிங்கத்தேவர், சுந்தரலிங்கனா, இமானுவேல் சேகரனார் தம்பி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 10 பேரை ஒரு இடத்துல கொண்டு அவங்களை கௌரவிக்கிறது பெரிய விஷயம். இத்தனை கலைஞர்களை நீ ஒன்றிணைத்து அவர்களை கௌரவித்துக் கொண்டால்